அனைவருக்கும் வணக்கம். இன்று உங்களிடத்துல நான் பகிர்ந்துக்க போற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு பொண்ணுக்கு திருமணமாக போகுது அப்படின்னு சொன்னா ஒரு சில விஷயங்கள், அதாவது இந்த சடங்கு சம்பிரதாயங்களை வந்துட்டு ஒரு சில பெண்மணிகள் வந்து ஏற்றுக்கொள்ளுவாங்க, ஒரு சில பெண்மணிகள் வந்து இல்லை இதெல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அன்றைக்கு உள்ள காலகட்டங்களில் இருந்த சம்பிரதாயங்களை தான் இப்போவும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அன்றைக்கு உள்ள பெண்மணிகள் வந்துட்டு ஏற்றுக்கொண்டாங்க, அதற்கான காரணம் என்ன? ஒரு சிறிய விழிப்புணர்வுக்காக தான். ஏன்னா நம்ம எல்லாமே தப்பாக நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா? அன்னைக்கெல்லாம் அப்படி இருந்தாங்க, என் பாட்டி அப்படி இருந்தாங்க, அம்மா அப்படி இருந்தாங்க, இன்றைக்கு உள்ள பெண்கள் எல்லாம் அப்படியா இருக்காங்க, மாடர்ன் அப்படின்ற பேரில் வந்துட்டு எல்லாவற்றையும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்கிறது ரொம்ப திமுறு அதுங்களுக்கு. டெக்னாலஜி வந்து அதுகளை கெடுத்து விட்டுருச்சு, மொபைல் வந்து சீரடிச்சு போயிடுச்சு, இந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் இன்றைய பெண்கள் மேலே நம்ம வந்து திணிக்கப்படுறோம். இதற்கான காரணம் என்ன? எனக்கு புரிந்த ஒரு சில விஷயங்களை உங்களிடத்துல பகிர்ந்துக்க போறேன். பயப்படாதீங்க, ரொம்ப ஷார்ட்டாகவே முடிச்சிடுறேன். நான் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் மட்டும் சொல்லிட்டேன். ஒரு பெண்ணுக்கு வந்துட்டு நிச்சயம் ஆயிடுது, 6 மாச காலங்கள் ஆகுது, திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க, திருமணம் நாள் கிட்ட வந்துருச்சு. அப்போ அவங்க அம்மா சொல்றாங்க, ஏ ரிசப்ஷன் வந்துட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி ரிசப்ஷன் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையுடைய பெரியப்பா சொல்றாரு அப்படின்னு சொல்றாங்க. பெண்ணு கேட்குறாங்க, ஏன் வைக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, தாலி கட்டுறதுக்கு முன்னாடி வந்துட்டு நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா ஸ்டேஜில் நிற்கக்கூடாதா, ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கக்கூடாது, கையெல்லாம் பிடிச்செல்லாம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கக்கூடாது, அதனால வந்துட்டு ரிசப்ஷன் வந்துட்டு தாலி கட்டினதுக்கு அப்புறம் தான் ரிசப்ஷன் வைக்கணும் அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க. அவங்க பெரியப்பா ஏதோ தூரத்தை சொல்றாங்க அப்படின்னு சொன்னதுதான். இந்த பொண்ணுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. யார் இந்த பொண்ணு பார்க்க வந்து அப்போ தாடியெல்லாம் வச்சுட்டு ஒருத்தர் இருந்தாரே அவரா, அவருக்கு வேறு வேலையே கிடையாது, அவர் கொஞ்சம் தூரத்து சொந்தம், அப்பப்போ இந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பாராம். இதை வந்துட்டு அதாவது அந்த மாப்பிள்ளைய சொல்கிறாங்க, அவரே எங்கிட்ட சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க அம்மா சொல்கிறாங்களே, இல்லடி அவர் ரொம்ப முக்கியமான பர்சன், அவர் மாப்பிள்ளையோட வீட்டுக்கு, அதனால அவர் சொல்கிற பேச்சுக்கு வந்துட்டு அவங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க, மிக முக்கியமான ஆள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு பயங்கர கோபம் வந்துச்சு. நீ பேசாமல் இரு, பெரியப்பாவது சித்தப்பாவது நான் பார்த்துக்கிறேன், என்னோட மாமியார்கிட்ட நான் ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன், அதாவது நிச்சயம் ஆயிடுச்சு இல்லையா, அதனால வந்துட்டு மாமியார் கூட அந்த 6 மாசமாக இவங்க பேசி பயங்கர தோழி மாதிரி பயங்கர ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. ஃப்ரெண்ட் ஆகிட்ட உடனே அவங்க மாமியாருக்கு ஃபோன் போடுறாங்க, என்னத்த ரிசப்ஷன் வந்துட்டு முன்னாடி நாள் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களாமே, இப்போ எல்லாமே முன்னாடி ரிசப்ஷன் வைக்கிறாங்க இல்லையா, வச்சுட்டு தானே பண்ணுறாங்க, எனக்கு ஆசையாக இருக்குது ரிசப்ஷன் முன்னாடி நாளே வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இந்த கேர்ள் சொல்கிறாங்க. உடனடியாக அவங்க மாமியார் சொல்கிறாங்க, சரிம்மா நீ சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும், உனக்கு சந்தோஷம் அதில் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம வச்சுடலாம், யார் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, அப்புறம் திருமணம் ஆக போகிறது, திருமணம் அந்த தாலி கட்டுவாங்க இல்லையா, தாலி கட்டும்பொழுது இந்த மாலை மாற்றக்கூடிய சம்பிரதாயத்தில் பெண்ணை இப்படி தூக்கி பிடிப்பாங்களாம், அதுக்கு வந்துட்டு பிடிப்பாங்க தானே. அப்போது இந்த பொண்ணு வந்துட்டு அக்செப்ட் பண்ணவே இல்லை, இல்லை இல்லை என்ன அப்படிலாம் தூக்கி பிடிக்காதீங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அதனால வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாரும் வந்துட்டு வயசானவங்க எல்லாம், என்ன இது அடங்கா பிடாரியாக இருக்குமா, ரிசப்ஷன் வேண்டானோ அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று பண்ணிடுச்சு, இப்போ அப்படி தான் இந்த வேலையை செய்ய சொன்னால் பண்ண மாட்டேது, காலங்காலமாக நம்ம பண்ணிட்டு இருக்கக்கூடிய சம்பிரதாயம் இல்லையா, இது எப்படி நீ வேண்டான்னு சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி அவங்க முணுமுணுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க மாமியார்கிட்ட சண்டை போடுறாங்க, என்ன இப்படி இதெல்லாம் நீ அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. உடனே என்னுடைய மருமகன் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நான் செய்வேன், அவளுக்கு பிடிக்கலன்னா விட்டுருங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பண்ணிட்ட உடனே சரின்னு சொல்லிட்டு இந்த பாலும் பழம் இதெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு சாப்பிட போகிறாங்க. பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் சாப்பிடும்பொழுது வந்துட்டு மாப்பிள்ளைக்கு ஃபஸ்ட்டு உணவு கொடுக்குறாங்க. உணவு கொடுத்துட்டு அவங்க எழுந்திரிச்ச பிறகு இந்த பொண்ணை வந்துட்டு அதே இலையில் வந்துட்டு சாப்பிட சொல்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு வந்தது கோபம், என்ன நீங்க இது வந்து ஹைஜீனிக்கான விஷயமா, இது அவர் சாப்பிட்ட இலையில எதுக்கு நான் சாப்பிடணும், எச்சில் இருக்கும், அதெல்லாம் கிருமி, நானும் அதெல்லாம் சாப்பிட மாட்டேன், எந்த காலத்துல இருக்கீங்க அப்படின்னு இந்த பொண்ணு பயங்கரமா சண்டை போடுது. சும்மா இருப்பாங்களா இந்த வயசானவங்க எல்லாம், அவங்களுக்கு பயங்கர கோபம் வருது, என்னடி உன்னோட கணவன் கல்யாணம் ஆயிடுச்சு அவனோட எச்சில் நீ சாப்பிட மாட்டியா, உனக்கு எல்லாமே அவன் தானே, காலங்காலமாக அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம், நீ சாப்பிடு அப்படின்ற மாதிரி ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு கண்ணா பின்னான்னு திட்டி, போங்க வெளியில, என் லைஃப் நான் பார்த்துக்கிறேன், அவரோட எச்சில சாப்பிட சொல்கிறதுக்கு நீங்கள் யார், அவரோட எச்சு சாப்பிட்டாதான் நான் அவர் மேலே பாசமாக இருக்கேன் இல்லை அஃபெக்ஷனாக இருக்கேன் அப்படின்னு அர்த்தமா, எந்த காலத்தில் இருக்கீங்க அப்படின்னு பயங்கரமாக ஷவுட் பண்ணி அனுப்பிச்சிருச்சு.
அவங்க மாமி எல்லாருமே அவங்க மாமியார தான் குற்றம் சொல்றாங்க. நீ கொடுக்குற இடம் தான், இந்த பொண்ணு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கு, உங்ககிட்ட இன்னும் என்ன எல்லாம் பண்ண போதோ தெரியல, எந்த இதையும் அவ அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இல்லை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு தனியாகவே சாப்பாடு கொடுக்குறாங்க. அந்த பொண்ணு சாப்பிடுச்சு. நைட்டு வந்துட்டு அவங்களுக்கு அந்த முதல் இரவு அன்னைக்கு அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு அந்த டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி அப்படியெல்லாம் வச்சுருக்காங்க. வைக்கும்பொழுது இது இதை விட ஒன்று என்னென்னா, அங்கே மண்டபத்துலேயே அவங்க எல்லாம் அதை அரேஞ்ச் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணவே இல்லை, இது என்னது இது மண்டபத்துலேயே எல்லோரும் இன்னும் கல்யாணம் முடிச்சுட்டு போகல, பாதி பேர் அங்கேயே ஸ்டே பண்ணியிருக்காங்க, அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்ற மாதிரி அதை ஒத்துக்கவே இல்லை. வீட்டில் தான் இது வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி, மாப்பிள்ளை வீட்டில் டெக்கரேஷன் எல்லாம் பண்ணுறாங்க. பண்ணதான் நிறைய பேர் வந்துட்டாங்க, இவங்க வீட்டு சைடு ஒரு வேனு, அவங்க வீட்டு சைடு ஒரு வேனு, எல்லாமே வந்து டெக்கரேட் எல்லாம் பண்ணிட்டு கிட்டத்தட்ட வயசான ஜோடியே ஒரு 30 பேர்கிட்ட இருக்காங்க. அப்போது டெக்கரேஷன் பண்ண இடத்துல வந்துட்டு இந்த வயதானவங்க எல்லாம் போயிட்டு அந்த கட்டிலில் உட்காடுறாங்க. இந்த பெண்ணை வந்துட்டு கொஞ்சம் நேரம் நீ வெயிட் பண்ணு, எப்படியும் உங்களை வந்துட்டு இந்த முதலிரவுக்கு அனுப்புறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க காரணம் கேட்குறாங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது சொல்கிறாங்க, சம்பிரதாயம் இருக்குது, அதாவது ரொம்ப வாழ்ந்து குழந்தைங்க எல்லாம் பிறந்து வயசான தம்பதிகள் வந்துட்டு அந்த கட்டிலில் உட்கார்ந்து எழுந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எத்தனை பேர் இருக்காங்கன்னா குறைஞ்சது ஒரு 30 பேர் இருக்காங்க, அவங்க எல்லாம் உட்காந்து உட்காந்து எழுந்திருச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் போகணும் அப்படின்னு தான். அந்த பொண்ணுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சா, என்ன நீங்கள் இதெல்லாமா ஒரு சம்பிரதாயம், இது கணவன் மனைவிக்குள்ளே இருக்க ஒரு அந்யோன்யம், இது அவங்க யார் யாரோ வந்துட்டு கட்டிலில் உட்காந்துட்டு அந்த மாதிரி தான் நாங்களும் இருக்கணும் அப்படின்னா இது என்னது, இது சகிக்க முடியாத ஒன்றா இருக்குது, எது இது சம்பிரதாயம், எது எதுன்னு நீங்கள் அதெல்லாம் யோசிக்க மாட்டீங்களா, என்ன இது மூட நம்பிக்கை அப்படின்ற மாதிரி திட்டிடுச்சு. ஒழுங்காக எல்லாரையும் அனுப்பிடுங்க அந்த மாப்பிள்ளைகிட்ட சொல்லுது, உங்களோட அப்பா அம்மா என்னோட அப்பா அம்மா மட்டும் இருக்கட்டும், மற்றவங்க எல்லாரையும் அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுது. எல்லாரும் போறவங்க எல்லாருமே அவங்க மாமியார வந்து இனிமே உன் வீட்டுக்கு வந்தேன்னா பாரு, இப்படி ஒரு பொண்ணை எங்கதான் புடிச்சிட்டு வந்து அடங்கா பிடாரியா இருக்கு, ஸ்டார்டிங்ல இருந்து எதையும் அக்செப்ட் பண்ணாம பிரச்சனை பண்ணிட்டே இருக்கே, அதோட மோட்டிவ் என்ன, பெரியவங்க சொல்றதை கேட்க கூடாது அப்படின்ற தோட்டலதான் அந்த பொண்ணு இருக்கா அப்படின்ற மாதிரி அந்த வந்தவங்க சும்மா இருப்பாங்களா, கண்ணு காது மூக்கையெல்லாம் வச்சு பேசிட்டு போயிட்டாங்க. மாமியார் எதுவுமே சொல்லல, சரி அவளோட விருப்பம் என்னவோ அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அடுத்த நாள் காலையில் மாமியார் எழுந்து வராங்க, வந்து பார்க்கறதுக்குள்ளே வாசலில் அவ்வளோ அழகாக கோலம் விட்டுருக்கு, சமையல் வேலையெல்லாம் முடிக்கப்பட்டிருக்கு, அந்த விளக்கெல்லாம் ஏற்றி அவங்க என்ன மாதிரி எதிர்பார்த்தாங்களோ அந்த மாதிரி ஒரு மருமகளாக அவங்க மாறியிருக்காங்க. இவங்க மாமியார் வந்தது தான் என்ன இது, அவங்க மாமனார் அதுக்கு முன்னாடி அவங்க மாமியார் கிட்ட சொல்கிறாரு, என்ன இது அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு எதுவுமே வேண்டாம் அது இதுன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அப்போ இது உடனடியாக அவங்க மாமனார் வந்து மாமியார்கிட்ட சொல்கிறாராம், ஏன்னா அந்த பொண்ணு எதுவுமே வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிகிட்டே இருந்துச்சு, நான் நினச்சேன் அது உனக்கு அதுக்கும் சண்டை தான் வரப்போகுது, அடங்கா பிடாரி போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், காலையில் எழுந்திரிச்சு இத்தனை வேலைகளை பண்ணியிருக்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்களாம். அப்போ தான் அவங்க மாமியார் சொன்னாங்களாம், அந்த மருமகள் எதுவுமே பதில் சொல்லலை, நான் இது இந்த விஷயங்கள் எல்லாம் எனக்குமே பிடிக்கலை, என்னால் அப்போ சொல்ல முடியலை, இப்போ இவங்களுக்கு எல்லாம் தைரியம் வந்துருச்சு சொல்கிறாங்க, எந்தெந்த விஷயங்கள் தேவை, எந்தெந்த இப்போது எனக்கு கொஞ்சம் ஏஜ் ஆகிடுச்சு உங்களுக்கும் ஏஜ் ஆகிடுச்சு, அவள் சின்ன பொண்ணு காலையில் எழுந்திரிச்சு சமைக்கலாம் அதை அவள் பண்ணுறா சரிங்களா, இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி ரிசப்ஷன் அந்த ரிசப்ஷன் வைக்கக்கூடாது அப்படின்றது அவளுக்கு அது தவறாக தெரிஞ்சுது, ஏன் வைக்கக்கூடாது, 6 நிச்சயம் முடிஞ்சிருச்சு, 6 நானும் அவரும் சுற்றிட்டு தான் இருக்கோம், அப்போல்லாம் கையை பிடிக்கலையா ஒன்றா சுற்றலையா, இந்த ரிசப்ஷனில் நிற்கிறதுல தான் இதுவாகிட போதா அப்படின்ற கான்செப்டில் அவள் ரிசப்ஷன் வைக்க சொன்னா, ஏன் வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவள் சொன்னான். அதுக்கப்புறம் அந்த எச்சில் சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் சொன்னாங்க இல்லையா, அந்த பரிசம் அந்த தூக்கி இந்த மாலையெல்லாம் போட்டு விளையாடுறது, அந்த பொண்ணோட தாட் என்ன அப்படின்னா, அந்த காலத்தில் 13 10 16 திருமணம் ஆகிருக்கும், அப்போ அவங்களுக்கு ஒரு கூச்சஸ் பாவம் இருக்கும், அதையெல்லாம் போக்குறதுக்காக இந்த மாதிரி விளையாட்டுகள் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாம் திருமணம் ஆகிறதுக்கு வந்துட்டு 30 ஆயிடுச்சு, அவங்களுக்கு எல்லாமே தெரிய வருது, இப்போ இதெல்லாம் எதுக்கு, சின்ன பிள்ளைத்தனமாக இதெல்லாம் இருக்குது, தெரிஞ்சோ தெரியாத மாதிரி பண்ணுறது, இது வேடிக்கையாக இருக்குது, அதனால் அவள் வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவள் ஃபீல் பண்ணுறான். சரி, இதையும் ஒத்துக்கொள்ளக்கூடியதாக தான் இருக்குது. சாப்பிட்ட இலையில் சாப்பிட்றது வந்துட்டு எவ்வளோ முட்டாள்தனம்,
தன்னுடைய கணவன் மேலே உள்ள அன்பை வந்துட்டு அவரோட எச்சி சாப்பாட்டை சாப்பிட்டாதான் அது வந்து நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குணம் வந்துட்டு ஒரு சம்பிரதாயம் வந்துட்டு எப்படி இருக்கு? அந்த கண்ணோட்டம் தவறா இருக்கு இல்லையா? இதெல்லாம் என் மனசுக்குள்ளேயும் ஓடியது. அப்போ என்னால் வந்துட்டு இதை சொல்ல முடியல, அவளுக்கு தைரியம் இருக்கு சொல்றா. சாப்பிடக்கூடாது தானே, இலையா இல்லை தட்டா இல்லை, இன்னொரு இதில் போட்டு சாப்பிட வேண்டியதானே. அதை விட்டு கணவன் கணவனோட எச்சில சாப்பிடணும், அவர் சாப்பிட்ட பிறகு தான் போகணும், இதெல்லாம் என்னது இது? அதனால அவ சொல்றது வந்துட்டு ஏத்துக்கக்கூடியதா இருக்கு, அதனாலதான் அவ அப்படி சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு. முதலிரவு வந்துட்டு கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், நாலு சுவத்துக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை வந்து எல்லா ஒரு 30 தம்பதிகள் வந்து கட்டில உட்காந்து உட்காந்து எழுந்திருச்சு, இதெல்லாம் என்ன இது சம்பிரதாயம்? அப்ப வேண்டான்னு சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்றாங்களாம். உடனே அந்த பொண்ணு வந்துட்டு கட்டி பிடிச்சிட்டு ஹாப்பியா இருக்காங்க. இதை நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. தனக்கு வந்துட்டு சில பெண்கள் வந்துட்டு தைரியமா இது இது வேண்டாம், இது மூட நம்பிக்கை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சில பேர் அவங்க மனசுலேயே இருந்தாலும் அப்பா அம்மா ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, ஏய் மாப்பிள்ளை வீட்டில் என்ன நினைப்பாங்க, மாமியார் என்ன நினைப்பாங்க, இப்படி பண்ணக்கூடாது, சொந்த பந்தங்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து அந்த மாதிரியான உள்ள பெண்மணிகளுக்கு இந்த மாதிரி தைரியமா இருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில தான் இந்த பதிவு, சரிங்களா? எல்லாமே வந்துட்டு மூட நம்பிக்கை சார்ந்ததாவே இருக்கக்கூடாது, சரிங்களா? மூட அன்றைக்கு உள்ள சூழ்நிலைக்கு அப்படி திருமணம் நடந்தது, இன்றைக்கு அது தேவையில்லை அப்படின்ற மாதிரி அந்த பெண்மணி ஃபீல் பண்றாங்க, சரிங்களா? இந்த பதிவு நான் படிச்சு உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன். நிறைய பெண்களுடைய வாழ்க்கையில நடந்துட்டு தான் இருக்கு இல்லையா. நம்ம அம்மாவுடைய திருமணம் எல்லாம் கேட்கும் பொழுது அவங்க சொல்லுவாங்க, சரிங்களா? இன்றைக்கு நிறைய பெண்கள் வந்துட்டு அதை அவாய்ட் பண்றாங்க, அந்த மாதிரி தைரியமா இருக்கணும், சரியா? இந்த பதிவு மிக பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். பிற பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா பிறருக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களையும் தெரிவிங்க. என்னோட சேனலை தொடர்ந்து பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.